சில பேருக்கு யாராவது தன்னை எதிர்த்து பேசினால் கோபம் வரும் நீ என்ன இப்படி பேசுகிறாய் என்னை அவமதித்து பேசுகிறாயே என்று கடிந்து பேசுவார்கள் இனிமேல் நீ என்னுடைய நண்பன் இல்லை உன்னுடைய நட்பு எனக்கு தேவையில்லை என்றெல்லாம் சொல்வார் இன்னும் சில பேர் பொய்யாக தன்னை ஒருவர் கும்பிட்டால் எவ்வளவு சந்தோஷப்படுகிறார்கள் தெரியுமா தமிழிலே ஒரு வார்த்தை உண்டு கூழை கும்பிடு என்று ஒரு வார்த்தை உண்டு அதாவது பார்க்கிறவர்கள் திகைத்து போகும்படியாக ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி ரொம்ப பணிவாக பொய்யாக கும்பிடுவது அதற்கு கூழை கும்பிடு என்று பெயர் இப்படி கும்பிடுவதை பார்த்து சந்தோஷப்படாதே என்கிறார் திருவள்ளுவர் ஏன் அப்படி கும்பிடுகிறவர்கள் நாளடைவில் உன்னை ஏமாற்றுவார்கள் உன் மீது நிஜமான மரியாதை இல்லாமல் பொய்யாக கும்பிடுகிறவர்கள் உனக்கு துரோகம் செய்வார்கள் இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார் பாருங்கள் திருவள்ளுவர் வில் 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 அந்த வில்லை கொண்டு வந்து காட்டுகிறார் வில் எப்போதும் நேராக இருக்கிற போது ஆபத்தே கிடையாது அந்த வில் வளைந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் வில்லிலே இருந்து அம்பு எப்படி வெளியிலே விடுவார்கள் வில்லை வளைத்து அம்பை வெளியிலே விடுவார்கள் அப்படி வில்லை வளைத்த போது வில் வணங்கி நிற்கிறது வில் வணங்கியா இருக்கிறது உங்களை கொல்லப் போகிறது என்று அர்த்தம் எவ்வளவு அழகாக திருவள்ளுவர் சொல்கிறார் பாருங்கள் சொல் வணக்கம் ஒன்னா கண் கொள்ள நம்மை பார்த்து இனிக்கு இணைக்க வணக்கமாக பேசுகிறார்களே அவர்களுடைய வார்த்தையை நம்பாதே அவர்கள் போடுகிற கூழை கும்பிடை நம்பாதே சொல் வணக்கம் ஒன்னார் கண் பகைவர்களுடைய இடத்திலே ஒன்னார் கண் கொள்ளற்க அது எப்படி தெரியுமா வில் வணக்கம் தீங்கு கொரித்தமையான் வில் வணங்கி இருக்கிறது அது உன்னை கொல்ல போகிறது உன் எதிரிலே இருக்கிற வில் வணங்கினால் அம்பு புறப்பட்டு வந்து உன்னை கொல்லப் போகிறது என்று அர்த்தம் அப்படி சில பேர் இனிக்க இனிக்க பேசி பொய்யாக வணங்குவார்கள் அதை நம்பாதே என்ற வேம்பு கசக்கும் ஆனால் நோய் அழிக்கும் சுக்கு எரியும் ஆனால் நோய் போக்கும் பாகற்காய் கசக்கும் ஆனால் கிருமி நாசினியாக செயற்படும் ஆனால் இனிக்க இனிக்க சாப்பிடுகிற சாக்லேட் என்ன செய்யும் சொத்தை விடும் எனவே வாழ்விலே சில பேர் உங்களை வணங்குகிறார்கள் என்று பெருமையாக எண்ணிக்கொள்ளாதீர்கள் அது ஒரு பெரிய ஆபத்திலே கொண்டு போய் விட்டுவிடும் ஒரு காட்டிலே சிங்கம் இருந்தது ஒரு பாதிரியார் எதிரில் போய் நின்றார் அந்த சிங்கம் தன்னை அடித்து விடுமோ என்று பாதிரியார் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்ய தொடங்கினார் உடனே சிங்கமும் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்ய தொடங்கியது ஆஹா இது ரொம்ப நல்ல சிங்கம் என்று அவர் நினைத்தார் அந்த சிங்கம் சொன்னது எனக்கு ஒரு நல்ல வழக்கம் யாரையாவது சாப்பிடுவதாக இருந்தால் சாப்பிடுவதற்கு முன்பு இப்படி பிரார்த்தனை செய்து விட்டுத்தான் சாப்பிடுவது என்பது என்னுடைய வழக்கம் என்று சிங்கம் சொன்னார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பாதிரியார் தன்னை காப்பாற்றிக் கொள்ள கும்பிட்டார் சிங்கமோ அவரை கொலை செய்வதற்காக கும்பிட்டது எனவே வணங்குவதை வைத்துக் கொண்டு அந்த சிங்கத்தை மதிக்க முடியுமா முடியாது அதுபோல் நம்ம இன்னொருவர் கும்பிடுகிறார்களே என்று நினைக்க கூடாது மகாத்மா காந்தியடிகள் எப்படி கொலை செய்யப்பட்டார் அவரை கொலை செய்வதற்கு முன்பு இரண்டு கைகளை கூப்பி ஒருவர் எதிரிலே நின்றார் அவர் கைக்குள்ளே துப்பாக்கி ஒளிந்திருந்தது தொழுத கைக்குள் படை ஒடுங்கும் என்றார் திருவள்ளுவர் எனவே வணங்குவதை வைத்துக்கொண்டு அவர் உங்களுக்கு வேண்டியவர் என்று நினைக்காதீர்கள் நம்மை எதிர்த்து பேசினால் கூட நம்முடைய நன்மையை நினைப்பவர்கள் உலகத்தில் உண்டு நம்மிடத்தில் வணங்கி வணங்கி பேசி வில் வணங்குவது போல் வணங்கி நம்மை கொலை செய்பவர்கள் உலகத்தில் உண்டு திருவள்ளுவருடைய வார்த்தை ஒரு அமர வார்த்தை சொல் வணக்கம் ஒன்னார் கண் கொள்ளர்க்கில் வணக்கம் தீங்கு குறித்தமையான் இந்த திருக்குறளை நாம் நன்றாக வாழ்க்கையிலே புரிந்து கொண்டு விட்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்